ஹாய், வெல்கம் டு மண்பாண்டம் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம அப்பள பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். இது வந்து பஜ்ஜி மாவு எடுத்துக்கிறோம், ஒரு ரெண்டு பவுலோட அளவு எடுத்துக்கிறோம். அடுத்தது தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் திக்காக பிணைஞ்சிக்கலாம். இப்போது அப்பள பஜ்ஜிக்கு நான் வந்து அப்பளம் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரெண்டாக வேணாலும் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இதை எடுத்து எண்ணெய் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே மண் பாத்திரத்தில் தான் செய்வோம். அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போது இதை வந்து இந்த பஜ்ஜி மாவில் இது பண்ணி எண்ணெயில் போடுறோம். போட்டோடனே ரொம்ப நேரம் விடக்கூடாது, சீக்கிரமாக திருப்பி விட்டுறணும். இது வந்து நீங்கள் ஸ்பீடாகவும் வைக்கக்கூடாது, வச்சா பத்திரும். நார்மல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பஜ்ஜி வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த பஜ்ஜி வந்து நீங்கள் டீ காஃபி சாப்பிட்ற டைமுக்கு, ஸ்நாக்ஸு சாப்பிட்றக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.